தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகர்களில் ஒருவர் தான் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் அவர்கள் பாண்டியராஜ் இயக்கிய மெரினா படத்தின் மூலம் தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. அதன் பிறகு தனுஷ் அவர்கள் நடித்த மூணு படத்தில் அவருக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருந்தாங்க. இந்த இரண்டு படங்களுமே நல்ல வெற்றி படங்களாக அமைஞ்சதால மீண்டும் பாண்டியராஜ் இயக்கத்தில் கேடி பில்லா கில்லாடி தங்கா படத்தில் செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியில் ரொம்பவே வரவேற்பட்டு இருந்துச்சு, வசூல் ரீதியாகவும் வெற்றி பெற்றிருந்தது. அதனால சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பேரும் புகழும் கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம். இந்த வெற்றிகளை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் எதிர்நீச்சல், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், மான் கராத்தே என அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சாங்க. இந்த மூன்று படங்களுமே இவருக்கு தொடர்ச்சியான வெற்றிகளை தான் கொடுத்தது. சிவகார்த்திகேயன் அவர்கள் குறைவான படங்களே நடிச்சிருந்தாலும் ஆனா இவங்களுக்குன்னு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு. அந்த வகையில தான் இவர் நடிப்புல சமீபத்தில் வெளிவந்த ரஜினி முருகன், சீமராஜா ஆகிய படங்கள் அந்த அளவுக்கு ஒரு சொல்லும்படியான ஒரு வெற்றி படங்களாக அமையவே இல்லை. இதனை தொடர்ந்து தான் எம் ராஜேஷ் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் மிஸ்டர் லோக்கல் என்ற படத்துல நடிச்சாங்க. இந்த படத்துல இவங்களுக்கு ஜோடியாக நயன்தாரா தான் நடிச்சாங்க. அதோட மட்டும் இல்லாம ராதிகா, சதீஷ், யோகி பாபு, ரோபோ சங்கர் என பலர் முக்கிய வேடங்களும் நடிச்சாங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த மிஸ்டர் லோக்கல் திரைப்படமானது சமீபத்துல தான் திரைக்கு வந்துச்சு. வெளிவந்த உடனே கலவையான விமர்சனங்களையே பெற்றுச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு கடுமையான விமர்சனங்களும் எழுந்துச்சு. மிஸ்டர் லோக்கல் படத்தினால சினிமா ரசிகர்கள் பலரும் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களை கேலி கிண்டல்களும் செஞ்சுட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த வகையில தான் மிஸ்டர் லோக்கல் படமானது ஒரு பெரிய அடியாக விழுந்துள்ளதால மேலும் சிவகார்த்திகேயன் தற்போது ஹீரோயின் சென்டிமெண்ட் பார்ப்பதாக ஒரு பிரபல பத்திரிகையாளர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த பத்திரிகையாளர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சிவகார்த்திகேயன் நயன்தாராவுடன் இணைந்து இரண்டு படங்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த மிஸ்டர் லோக்கல் படமானது சரியா போகாததால இனி அவருடன் நடிக்கவே வேண்டாம் என முடிவு செஞ்சுள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம காமெண்ட் பாக்ஸ்ல காமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.